ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து நம்ம தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ ஆயிரம் ரூபாய் தொகை பெற வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தமிழ்நாடு அரசு அரசாணையில வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியிட்ட நெறிமுறைகளை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் தெளிவான ஒரு அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது நீங்க வந்து ஒரு சிக்ஸ்த் டு 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க நாளையும் அரசு வழங்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதா இல்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை சோ இதை பத்தி நம்ம ஃபர்தரா வீடியோக்குள்ள போயிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இல்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நபுல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் எல்லாமே கூட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம சேனலில் வந்து ஒன் பை ஒன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறதா நம்மளுடைய சேனலோடைய ஒரு டாப்பிக்காகவே இருந்துட்டு வந்தது சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து எந்த ஸ்கீம் வந்து கொடுக்கறாங்க எந்த ஸ்கீமை பத்தி பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து கொடுக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பத்தி தான் பாக்க போறோம் பல்வேறு விதமான திட்டத்தை வந்து நம்ம தமிழக மக்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து செயல்பட்டுட்டு வராங்க அதை தொடர்ந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த இருந்து தான் இந்த ஸ்கீம் வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அரசு தமிழ் புதல்வன் திட்டத்தின் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது வழங்க வழங்குகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாயை பெறுவதற்காக வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அவற்றில் விவரங்களை இந்த பதிவில் நம் பார்ப்போம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் போல இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது அவங்களோட யுஜி மூணு வருஷம் யுஜி படிக்கிறாங்க அப்படின்னா யுஜி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பெரும்த் வந்து கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கும் திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க இந்த தமிழ் பொதுவன் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அதாவது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க ஏன்னா இப்பதான் வந்து ஸ்கூல் அட்மிஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆயிருக்கு இன்னமும் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து கவுன்சிலிங் வந்து போயிட்டு தான் இருக்கு அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க பட் இதுக்கான கட்ட முதல் கட்ட இருக்க வந்து வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லிருக்காங்க நீங்க வந்து வரைக்கும் கவர்மெண்ட் பிளஸ் வந்து எய்டர் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சிருக்க கூடிய இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏன் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து யூஜி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஓகே இல்லை டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் ஓகே இல்லை நீங்கள் வந்து டெக்னாலஜி டெக்னிக்கல் கோர்ஸான அந்த ஐடிஐ பாலிடெக்னிக் இந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து கிரெடிட் பண்ணுறதா வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் வந்து தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது குறித்து தமிழக அரசுதழில் வெளியிட்டுள்ள சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத் துறையில் செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் உத்தரவில் கூறியதாவது அரசு பள்ளி அதாவது அரசு பள்ளி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மீடியம் அரசு பள்ளிகள்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் தமிழ் மீடியமா இருக்கட்டும் பிளஸ் வந்து அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்கூல்ல நீங்க தமிழ் மீடியம் மட்டும் படித்துள்ள மாணவர்கள் தங்களின் இளங்கலை பட்டம் தொழில் பயிற்சி பட்டய கல்வி ஆகியவற்றை பெரும் காலம் வரை ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த திட்டத்து மூலியமா உங்களுக்கு வந்து செயல்படுத்த போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க மத்திய ஆதார் சட்டத்தின்படி இதில் சில அறிவுரைகளில் பயனாளிகளுக்கு இதன் மூலம் வந்து வழங்குகிறது இந்த திட்டத்தின் பயன்பெற தகுதியுள்ள மாணவர்கள் தனியாக தனியா ஒரு அடையாளம் ஆதார் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் நீங்க ஒரு டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல படிச்சுட்டு நீங்க வந்து இந்த தமிழ் புதல் திட்டத்துக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு இருக்கணும் அந்த ஆதார் நம்பர் நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தமிழ் புதலன் அப்படிங்கிற இந்த திட்டத்துல வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் வந்து உங்ககிட்ட ஆதார் கார்டு வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆதாரம் இல்லாத மாணவர்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பெறுவதற்கு அதற்கான மையங்கள் சென்று நீங்க வந்து விண்ணப்பித்திருக்க வேண்டும் அந்த என்ரோல்மெண்ட் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா என்ரோல்மெண்ட் ஐடிக்கான அந்த ரெசிப்ட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க இல்ல இந்த ஆதார் கார்டு என்கிட்ட வந்து இல்ல அப்படின்னு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஆதார்க்கு பதில நீங்க வேற ஏதாவது ஒன்று நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணலாம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கி அல்லது தபால் கணக்கு புத்தகம் பேன் கார்டு பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து வாங்கி அதை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களும் இதில் தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஆஹ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்டியூட் காலேஜ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆதார் சென்டர் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு நீங்க வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிற சொல்றாங்க இதை அந்த சம்பந்தப்பட்ட காலேஜ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி மாணவர்கள் எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்க சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி இப்போ காமனா எல்லாருக்கிட்டயுமே வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற வந்து அவைலபிளாக தான் இருக்கும் நீங்க தமிழ் புதல்வன் இந்த திட்டத்துக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதார் கார்டு வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கண்டிப்பா இதில் வந்து ரெண்டு விதமான எலிஜிபிலிட்டி அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிற கட்டாயம் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல அதாவது அரசுடைய அந்த அனுமதி பெற்ற அந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் இப்படி நீங்க படிச்சுட்டு உங்களுடைய யூஜி டிகிரியை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல நீங்களுமே வந்து எலிஜிபிள் ஆகலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் லாகின் மூலயமா நம்ம அப்ளை பண்ண முடியாது சம்பந்தப்பட்ட காலேஜுடைய அந்த பிரின்சிபால் மூலியமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதையும் தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களோ யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல தமிழ் பழு புதல்வன் திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு வைப்ரேட்டை கிரியேட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ